முருங்கைக்கீரை அடை தோசை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முருங்கைக்கீரை தேவையான அளவு எடுத்துக்கலாம். கீரை உருவி எடுத்துட்டு இது அப்படியேவும் சேர்த்துக்கலாம், பொடியாக கட் பண்ணிட்டும் சேர்த்துக்கலாம். மீந்த இட்லி மாவு இல்லைன்னா தோசை மாவு எடுத்துக்கலாம். புளிக்க வச்ச மாவாக இருக்கணும். மாவும் தேவையான அளவு, காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய், பொடியாக நறுக்கிய சின்ன வெங்காயம் தேவையான அளவு, பொடியாக நறுக்கிய கீரை, ஒரு டீஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா கலந்து விடலாம். மாவுலேயே உப்பு இருக்கும், உப்பு சேர்க்க வேண்டாம். இதில் வந்து தேங்காய் பூ வேணால் சேர்த்துக்கலாம். முதல்ல தேங்காய் பூ கலக்காமல் இந்த தோசையை சுட்டுக்கிறேன். கடாயை வச்சுட்டு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ இது வந்து அடை தோசை மாதிரி சின்ன சின்ன தோசையாக சுட்டு எடுத்துக்கலாம். மேலே எண்ணெயாவது நெய்யாவது சேர்த்து சுட்டு எடுத்துக்கலாம். நல்லா ரெண்டு பக்கமும் சிவக்க வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ தேங்காய் பூ கலந்து இந்த தோசை சுட்டுறேன். இப்போ முருங்கைக்கீரை அடை தோசை ரெடி ஆயிடுச்சு. இது அப்படியே சாப்பிட சுவையாக இருக்கும். இது கூட தேங்காய் சட்னி காரச்சட்னியும் சேர்த்து சாப்பிடலாம். நன்றி, வணக்கம்.